அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இது விஷாலாக இருக்கிறாரு, யாருமே தெரிஞ்சிருக்காரு. எதுவுமே அவர் ஒரு முகத்தை காட்ட மாட்டார், மக்களுக்கு சேவை பண்ணுறது ஒரு மனப்பான்மையாக இருக்கும். டேவி சோசியல் அப்ளிகேஷனில் வந்து நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்துருக்கு, அதில் எல்லாருமே வாய்ப்புகள் இருக்கணும்னு தெரியாது. வாய்ப்புகள் கடவுள் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு சொல்லியிருக்கீங்க. இதில் நடத்தக்கூடிய ஒரு நிறுவன தலைவர் வந்து நடிகர் விஷால், அவரோட தலைமையின் கீழே தான் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. நம்ம படிக்க வைக்கிறோம்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அமையாது. அதே மனப்பான்மையோட சமூக அக்கறையோட சில விஷயங்கள் சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பயன் பண்ண முடியும், நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போக முடியும். நிறைய பேர் நிறைய படித்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இந்த வாய்ப்புகள் கிடைக்காம வெளியில் எவ்வளோ இருக்காங்க, அடையாளம் கிடைக்காம இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் கடவுள் உங்கள் இடத்த கொடுத்து நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களை தத்தெடுத்து படிக்க வேண்டிய இடத்துல யார் தத்தெடுத்து படிக்க வேண்டியது விஷால் சார், அவரோட பிள்ளையாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும், கெட்டதை பற்றி வெளில கொடுத்துருக்கோம். உங்களை ரொம்ப பாதுகாக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம். அப்பா அம்மாவுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி நீங்கள் விஷாலோட தத்து பிள்ளையாக இருக்கீங்க. அவளை குழந்தையா உங்களை படிக்க வைக்கிறாரு. அப்பா அம்மா இருக்கிற ஸ்தானத்திலிருந்து அவர் உங்களை படிக்க வைக்கிறதுனால முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு தேவி அறக்கட்டளைக்கும் சரி, கல்லூரிக்கோட அன்னைகளாக நாங்கள் முழுசாக உங்களை வந்து நம்புவோம், நல்லபடியாக படிப்பீங்கன்ட்டு. ஏன்னா அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு பள்ளி படிக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சாங்கன்ற சூழ்நிலை அவங்க எல்லாத்துக்கும் இருக்கும். அதே மாதிரி கல்லூரி படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதை அவங்களோட மிகப்பெரிய வழி, மிகப்பெரிய ஒரு வேர்டு வந்து நம்ம குறைச்சிட்டோம். அப்பா அம்மாவுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் கல்லூரி படிக்கிறதுக்கான ஏதாவது தேவைகளுக்கு அப்பா அம்மா ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கா? ஒரு பணம் கட்டி ஒரு படிக்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது. நீங்கள் படித்தா மட்டும் போதும், கல்லூரி வரும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தத்து வரும். ஏன்னா சமூகத்துக்கு அடுத்த அளவு நீங்கள் வரீங்க. இன்றைய சமூகம் இன்றைய மாணவர்கள் நாளைய சமுதாயம். நம்ம படித்தா மட்டும்தான் இருக்கிற இடத்துலேருந்து உலகத்தை பார்க்க முடியும். நான் படித்தா மட்டும்தான் யூஎஸ்ல நடந்தது, யூகேல நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். படிப்பு மட்டும் தான் நமக்கு ஒரு அடையாளம். உங்களோட சிந்தனை முழு சிந்தனையும் படிப்பில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உங்களை பாதுகாக்கிற இடத்துல உங்கள் அப்பா அம்மா காட்டத்தில் கலைஞர் விஷால் இருக்காரு, தேவானந்த் சார் இருக்காங்க, தேவியார் கலைஞருக்கு அரசி மேடம் இருக்காங்க, அன்னையார் காலேஜ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்காங்க. நீங்கள் படிச்சுட்டு நல்லபடியாக மார்க் எடுத்து நல்லபடியாக படித்து மேற்கொண்டு இப்போ நீங்கள் பல்ல படித்து வந்து நான் டிகிரி வாங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் செய்யணும். வேலை வாய்ப்புகள் முதல் அடுத்த லெவலில் நீங்கள் டிகிரி படிக்கிறது முதல் கொண்டு எல்லா விஷயமும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். எல்லா விஷயமும் எங்களோட விதிமுறைகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. முழுக்க முழுக்க இதுக்கு அப்பா அம்மா சைட்லேருந்து எந்த ஒரு பணமும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. கல்வி நிர்வாகம் சொல்லி தேவையாக எங்களோட ஆத்மாத்மா விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம படிப்புக்கான விஷயங்கள் பண்ணித்தரோம். நீங்கள் படித்தா மட்டும் போதும், நல்லா நீங்களே சைன் பண்ணியிருப்பீங்க. படித்தா மட்டும்தான் எங்களோட ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கும். நீங்கள் வந்து அறிய சொல்லாலோ இல்லை மேற்கொண்டு படிக்க முடியுமாலோ முழு பொறுப்பு அப்பா அம்மாவோட சேர்ந்து நீங்கள் தான் முழுசாக அவங்கள படிக்க வைக்கிறதா ஆகிடும். சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, நீங்கள் படிக்க வைக்கிறோன்னு சொன்னீங்க, நாங்கள் படிக்கிட்டு வந்தோம், இப்போ பாருங்க திரும்ப ஃபீஸ் வரணும்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்க படிக்கிறவங்க பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஏன்னா ஏதோ நாங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு நான் படித்தோன்றதுக்காக சும்மா அப்படி சேர்த்து போகிற ஆட்கள் கிடையாது. அட்டண்டன்ஸ் எப்படி வருது, நீங்கள் ரெகுலராக காலேஜ் வரீங்களா? ஏன்னா நிறைய கெட்டு போகிறதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம நல்லா இன்பமாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் காது கொடுத்துக்கூடாது. நம்மளோட இளைஞர்கள்லாம் கடிவாளம் போட்டு கொடுக்குற மாதிரி நம்ம படித்து வேலை வந்தால் போதும்ன்றது தான் உங்களை இருக்கும். ஏன்னா அவங்களை படிக்க வேண்டியதுல அப்பா அம்மா இல்லை, அன்றைக்கி விஷால் இருக்கார், அவரோட குழந்தைங்க நீங்கள் அவங்க தங்கச்சிங்க, அதேமாதிரி தேவி அறக்கட்டளை சார்பாக இருக்காங்க, அவங்க குரூப்பாக இருக்காங்க, ரெண்டாவது அன்னையர்கள் நிர்வாகம் இருக்காங்க, இவங்கெல்லாம் நீங்கள் பொது சொல்லியும் சாதாரணமாக இருக்கிற ஒரு பேரண்ட்ஸே வந்து நல்லா படிக்கணும், அந்த பசங்க படிக்கணும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இருக்காரு விஷாலங்கிற ஒரு தேவியாளர்கள் படிப்பீங்க அப்படின்னும் போது நீங்கள் எப்படி இருக்கணும் உரிமையாக கேட்கலாம். எனக்கு இதை பண்ணிக்கோங்க, எனக்கு இன்னும் படிக்கிறது சப்போர்ட் பண்ணிக்கோங்க, நான் படிச்சு முடிச்சுக்காக எப்படி இல்லாமல் வேலை வாய்ப்பு அமைச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னா அது இன்னும் பண்ணுறது தயாராக இருக்கும். உங்களோட உழைப்பும் உங்களோட சிந்தனை மட்டும் இருக்கணும் போதும், அது நல்லபடியாக இருக்கும். தவறாக எந்த விஷயத்தையும் பயன்படுத்தக்கூடாது, தவறாக கல்லூரின்றது கல்வின்றது நம்ம இதுக்கு மணி பண்ண ஸ்கூலில் படித்த விஷயங்கள் வேற எங்களுக்கு அடுத்த சமூகத்தை சமூகத்தை சாமிஷன் அதனால உங்கள் சிந்தனைகள்லாம் வந்து புதுநலமாகவும் சுயநலமாக இருக்குது. அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்துடணும், உங்களை படிக்க வைக்கிற தேவி அறக்கட்டளைக்கும் உண்மை வேலை அறக்கட்டளைக்கும் நல்ல பேர் எடுத்துடணும். உங்களோட முன்னாடி இருக்கிற படித்த மாணவர்கள் தான் இருக்காங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அவங்க கூட சேர்த்து அவங்க என்ன விஷயத்தை எடுக்கலாம்.